கூகுள் பே, ஃபோன் பே, அமேசான் பே இந்த மாதிரி யூபிஐ பேமெண்ட் சர்வீஸ்ல இருந்து நீங்க பணம் அனுப்புறதா இருந்தா ஜனவரி 2021 இருந்து 30% சர்வீஸ் சார்ஜ் வாங்க போறாங்க. அதாவது 2021 ஜனவரியில இருந்து யூபிஐ மூலமா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் என்பிசி அதாவது நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 30% சர்வீஸ் சார்ஜ் வாங்க போறாங்க. இந்த மாதிரியான ஒரு நியூஸ் இப்ப சோசியல் மீடியாவில் அதிகமா பரவிட்டு இருக்கு. இந்த நியூஸ்ல இருக்கிற விஷயம் உண்மைதானா? ஜனவரி 2021 இருந்து நம்ம அனுப்புற ஒரு ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் 30% சார்ஜ் எடுக்க போறாங்களா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நீங்க ஒரு கூகுள் பே யூசரா இருந்தாலோ இல்ல ஃபோன் பே இல்ல அமேசான் பே இந்த மாதிரி யூபிஐ அப்ளிகேஷன் எது நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டா ஒரு 4-5 டேஸாவே சோசியல் மீடியாவில் இந்த நியூஸ் வந்து ரொம்பவே பிரபலமா போயிட்டு இருக்குது. எல்லாருமே வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல இருக்கிற ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நியூஸ் பேப்பர்ல பிரிண்ட் ஆகி வந்த அந்த விஷயத்தை அவங்க போட்டோ எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஃபோன் பே, கூகுள் பே இதெல்லாம் வந்து நீங்க ஜனவரில இருந்து பணம் அனுப்புறதா இருந்தா உங்களுக்கு 30% வந்து நீங்க பணம் கட்டுற மாதிரி இருக்கும். பட் இந்த நியூஸ்ல இருக்கிற விஷயத்தை நம்ம கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை என்பிசிஐ வெளியிட்டு இருக்காங்க. பட் அந்த 30%ங்கிறது எதுக்கு அப்படிங்கிறது தான் இங்க வந்து கன்வேயானதுல ஒரு தவறா புரிந்து கொள்ளப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே என்பிசிஐ இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூகுள் பே, ஃபோன் பே இந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டி ஆப் ப்ரொவைடர் அதாவது டிபிஏபி அப்படிங்கிற இந்த நிறுவனங்கள் வந்து 30% தான் மேக்ஸிமம் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கணும், அதுக்கு மேல வச்சிருக்க கூடாது அப்படிங்கறதான் அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே வந்து கூகுள் பேயும் ஃபோன் பேயும் மார்க்கெட்டை வந்து ரொம்ப ஆக்கிரமிச்சிருக்காங்க. இவங்களுடைய மார்க்கெட் ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு, டிரான்சாக்ஷனும் இவங்கள்ட்ட தான் அதிகமா இருக்குது. கிட்டத்தட்ட வந்து கூகுள் பே வந்து பாத்தீங்க அப்படின்னா 41%, ஃபோன் பே வந்து பாத்தீங்கன்னா 42% வந்து ஷேர் ஹோல்டர்ஸா இருக்கிறாங்க இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ல. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. இந்த லாஸ்டா ஒரு 1 இயராகவே இவங்களுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாயிட்ட வச்சு 30% கேப் இருந்தது அப்படின்னா ஒரு ஒருத்தருக்கும் ஈக்குவலான ஒரு மார்க்கெட் ஷேர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது போல தான் இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. இவங்க கேப் லிமிட் பண்றதுனால புதுசா வர்ற வாட்ஸ்அப் மாதிரியான கம்பெனிஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க மார்க்கெட்ல வந்து ஈக்குவலா ஒரு ஒருத்தருமே வேலை பார்க்கறதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது போலயும் என்பிசிஐ வந்து ஃபில் பண்றாங்க. இப்போ ஏற்கனவே இந்த கேப் லிமிட்டை கூகுள் பேயும் ஃபோன் பேயும் ஆல்ரெடி தாண்டிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து 11%, 10% கிட்ட வந்து ஆல்ரெடி தாண்டிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜனவரி 2021 இருந்து அவங்களுக்கு 2 வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 2 வருஷத்துக்குள்ள அவங்களுடைய அந்த மார்க்கெட் ஷேர் அவங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸை 30%க்குள்ள கம்மி பண்ணிக்கணும். அந்த மொத்த யூபிஐல நடக்கிற அந்த டிரான்சாக்ஷன்ல அவங்க 30%க்குள்ள தான் அவங்களுடைய டிரான்சாக்ஷன் இருக்கணும். ஸோ அந்த 30% லிமிட் கொண்டு வந்ததுனால ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுடைய டிரான்சாக்ஷனை லிமிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மாசத்துக்கு இத்தனை டிரான்சாக்ஷன் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான லிமிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புதுசாக ஒரு யூசர் வந்து கூகுள் பேல சைன் அப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெயிட்டிங் டைம் மாதிரி கொடுத்து இல்லை அவங்க அவங்களால பண்ண முடியாது அப்படிங்கிறது போலயும் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா புது யூசர்ஸை வந்து அவங்க வந்து லோட் பண்ண முடியாது. வாட்ஸ்அப் வந்து இந்த பேமெண்ட் சர்வீஸ்க்குள்ள வரப்போறாங்க. அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 மில்லியன் யூசர்ஸ் வந்து இருக்கிறாங்க. இந்த 400 மில்லியன் யூசருமே இந்த பேமெண்ட் சர்வீஸை எனேபிள் பண்ணாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனை முடியும் அப்படிங்கிறதும் இதில் ஒரு மிகப்பெரிய காரணம். அவங்களால 20 மில்லியன் யூசர்ஸை மட்டும்தான் அவங்களுடைய பேமெண்ட் சர்வீஸ்க்குள்ள கொண்டு வர முடியும். அதனால எல்லாருக்குமே வாட்ஸ்அப் பேமெண்ட் சர்வீஸ் வந்து கிடைக்காது. இந்த சோசியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருக்கிற இந்த நியூஸ் பேப்பர் விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு தான் வெளியிட்டு இருக்காங்க. அதை 30% அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து கேப் லிமிட், அது வந்து 30% சர்வீஸ் சார்ஜாக அவங்க மாற்றி நியூஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நான் கூகுள் பே, ஃபோன் பே யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் பயங்கர பீதி ஆயிடுச்சு. என்ன நம்ம டெய்லி அதெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கும் இந்த அளவுக்கு காசு கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறது போல ரொம்பவே குழப்பத்தில் இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோ உடனே பண்ணணும் அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை நான் பார்த்து உங்களுக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க. இந்த நியூஸ் பற்றி தானே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரியான அப் டு டேட் நியூஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.